வேலுப்பிள்ளை பிரபாகர் இமேஜில் தான் சீமான் வளர்கிறார். மாஸ் சைக்காலஜி தெரியுது, சாதாரண மக்களில் ஒருத்தராக இருந்து வந்தது தெரியுது, ஒரு எளிய பின்புலத்தில் வந்தவருங்கிறத வெளிப்படையாக மக்கள்கிட்ட சொல்லி மக்கள்கிட்ட ஊடுருவக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு இருக்குது. ஈழப் போராட்டத்தில் தான் வர முடியும்னு சீமான் உறுதியாக நம்புகிறாரு. அண்ணா மாதிரி காங்கிரஸில் காமராஜ் வந்த மாதிரி, அண்ணா இந்தி போராட்டத்துக்குள்ளே அண்ணா எழும்பி வந்த மாதிரி, ஈழத்தமிழர் பிரச்சனையில் ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடராட்டு அந்த பொதுவான ஒரு பிரச்சனையாட்டு பொதுவான ஒரு பிரச்சனையாக தமிழக மக்கள் ஏற்படும் பிரச்சனையில் இதை மையமாக வச்சு தனித்து போட்டிட்டால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்த மாதிரி திமுக வந்த மாதிரி நாம் தமிழரும் வர முடியும் தான் வர முடியும்னு சீமா நம்புகிறாரு. இன எழுச்சிங்கிறது நாம் தமிழருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அடையாளம். இன்னும் சொல்லப்போனால் பிரபாகரங்கிற அதுக்கு பின்னாடி சீமானுக்கலன்னா சீமான முத்திரகுத்தியை காலி பண்ணிடுவாங்க. பிரபாகரங்கிற அந்த கவசத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீமானுக்கு எதிராக என்ன நீங்கள் அம்பு வீசினாலும் அதெல்லாம் அவருக்கு பூக்களாக தான் வந்து ப்ளஸ்ஸாக தான் மாறும். ஹீரோ இமேஜில் தான் சீமான் ரெலவெண்டாக இருக்க முடியும். இதனால தான் ஷியாமணனுக்கு இது புரியலை, சௌக்கு சங்கருக்கு புரியலை, தமிழா தமிழா பாண்டியனுக்கு புரியலை, இவர் சுமன் ஸ்ரீராமனுக்கு புரியலை, இது வந்து மூப்பனார் மாதிரியோ தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் மாதிரியோ ஐயா மூப்பனார் மாதிரியோ அண்ணன் வைகோ மாதிரியோ டாக்டர் ஐயா மாதிரியோ உள்ள ஒரு இயக்கம் அல்ல. இந்த இயக்கத்தின் தன்மையே தனித்து ஹீரோயிசத்தோடு நிற்கிறவ தான் இந்த இயக்கம். சேனல் ஃபைவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால் பொலிவர். சார், 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இனப்படுகொலை நாள் வந்து தமிழ்நாட்டில் அனுசரிக்கப்படுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஈழத்தில் நடந்த இந்த இனப்படுகொலையை வந்து அதிக அளவில் வந்து கொண்டு போய் சேர்த்தது சீமான் அவர்கள் சொல்லலாம். அவருடைய அந்த ஈழ அரசியல் வந்து தமிழ்நாட்டு எந்த அளவுக்கு சார் பரவி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வேலுப்பிள்ளை பிரபாகர் இமேஜில் தான் சீமான் வளர்கிறார். சீமானுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்ல வரல. சீமானுக்கு நிறைய வியூகங்கள் நல்லாவே தெரியுது, மாஸ் சைக்காலஜி தெரியுது, சாதாரண மக்களில் ஒருத்தராக இருந்து வந்தது தெரியுது, ஒரு எளிய பின்புலத்தில் வந்தவருங்கிறத வெளிப்படையாக மக்கள்கிட்ட சொல்லி மக்கள் அதை நேர்மையாக இருக்காருங்கிற அந்த தன்மைக்குள்ளே மக்கள்கிட்ட ஊடுருவக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு இருக்குது. இப்படி சீமானுக்கு வந்து எனர்ஜெட்டிக்காக மிக கடுமையாக உழைக்கிறாரு, கவனமாட்டம் உழைக்கிறாரு. தென் இஷ்யூ பேஸ்டாக ஒவ்வொரு இஷ்யூவும் வந்து தெளிவாக ஹேண்டில் பண்ணுறாரு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பத்திரிகையாளர் ஒரு கட்சிக்காரராக வந்து நின்று சண்டை போட்டாலும் கூட இந்த சண்டையை இன்னொரு தலைவர்கிட்ட போடுவியாப்பா, நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறேன் நான் பதில் சொல்கிறது அப்படியே போட்டுட்டு போனான்னு சொல்லலை. அந்த பத்திரிகையாளரையும் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த தலைவரும் செய்யாத அளவுக்கு ஒரு ஸ்டெப்பு அகடாக போய் நின்று அந்த பத்திரிகையாளரை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அளவு கெப்பாசிட்டி இருக்குது. நிறைய படிச்சிருக்கிறாரு, நாலெட்ஜ் இருக்குது, நுணுக்கமான விஷயங்கள் எல்லாமே தெரியுது. பட் எல்லாமே வேலுப்பிள்ளை பிரபாகரங்கிற அந்த ஒரு வேர்ல்டு கிளாஸ் கொரிலாங்கிற அடிப்படையிலையும் தமிழனின் ஒரு அடையாளங்கிற அடிப்படையிலையும் உலக அளவில் 7 நாடுகளை ஏற்று நின்று போர் புரிந்த ஒரு மாவீரன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜில் தான் இவ்வளவு வந்து அது ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது தான் 100க்கு 100 என்னுடைய பார்வை. அந்த வகையில் வீர வணக்க நாளாக அந்த இன எழுச்சினால அந்த இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய முக்கியமான இதாக இருக்குது. அவங்களோட உயிர் துடிப்பே உயிர் மூச்சே அதில் தான் இருக்குது. ஸோ அதை அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் எழுச்சியாட்டும் விமர்சையாட்டும் செய்துட்டு தான் இருக்கிறாங்க. முன்னாடி இந்த அடையாளம் அண்ணன் வைகோவுக்கு இருந்தது. அஜித் மாத்தியா தோள்லையும் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தோள்லையும் கை போட்டுக்கிட்டு அண்ணன் வைகோ நிற்கிற ஸ்டில்லு தான் 89ஆம் ஆண்டு சிவகாசி மக்களவைத் தேர்தலில் போஸ்டராக ஓட்டப்பட்டது. திமுக அங்கே எவ்வளோ எடுக்குமோ அதை விட ஒரு 80,000 ஓட்டு அதிகமாக வாக்குப்பதிவு வரக்கூடிய அளவுக்கு அது ஒரு ஸ்ட்ரெங்க்த்தை கொடுத்தது. காரணம் தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள பிரபாகரன் ஆதரவு இளைஞர்கள்லாம் வைகோ மேலேயும் ஆதரவு உள்ளவங்கள்லாம் களத்துக்குள்ளே நின்று பெருசாக அங்கே களமாடினாங்க. ஸோ பிரபாகரன் இமேஜிங்கிறது வந்து ஒரு அரசியல் களத்துக்குள்ளே திராவிட முன்னேற்ற களத்துக்குள்ளே அண்ணன் வைகோ ஒரு யங் லீடர், கலைஞரை விட கலைஞர் நிறைய இதில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டார், கலைஞரை விட ஒரு பவர்ஃபுல் லீடராக வருவாருங்கிற எண்ண ஓட்டம் இளைஞர்கள் மத்தியில் உருவாகி அண்ணன் வைகோவால் தான் அது பெரிய அளவுக்குள்ளே வந்தது. அன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஐயா வீரமணி கூட கலைஞரை விட வைகோ தான் தமிழ் இந்த இனம் இதுக்கெல்லாம் சரியான தலைவராக இருக்கான்னு விடுதலை எழுதினது நம்ம நேரில் பார்த்தோம். இன்னொரு கட்டத்தில் டாக்டர் ஐயா தான் வந்து நாம் அப்போ டாக்டரையாக கூட தான் இருந்தோம். 6 வருஷம்னாலும் 60 வருஷம்னாலும் நான் எல்டிடிக்காக பேசுவேன், என் மகன் பேசுவான், என் பேரன் பேசுவான்னு சாத்தூர் கூட்டத்தில் காலையிலே நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ஐயா பேசுனீங்கன்னா அதை எந்த அரசாங்கமும் ஒன்றும் பண்ணாது, அவங்களுக்கு மேலே இது பண்ணி வச்சா ஒட்டுமொத்த சமுதாயத்தையே
பிரபாகரனுக்கு ஆதரவாட்டு திருப்பின மாதிரி ஆயிரும். ஸோ அதை வந்து யாரும் உங்ககிட்ட இந்த இதுக்குள்ளே வரமாட்டாங்கங்கிற கருத்தை நாம் சொன்னோம். அவர் யாருமே பேச முடியாத அளவுக்கு இருந்தபோது அன்னைக்கு ஸ்ட்ராங்காக டாக்டர் ஏ அவர்கள் பேசினாங்க. இன்றைக்கி இதையே தன்னோட கட்சியினோட மெயின் இதாகிட்டு வந்து சீமான் எடுத்துகிட்டு போகிறார். மற்றவங்கள்லாம் வந்து பல இஷ்யூக்களில் வைக்கோன்னு எடுத்தால் அண்ணா பெரியார், அதுக்கு பிறகு பிரபாகரன் இமேஜில் அவர் திமுகவில் இளைஞர்களை இது பண்ணார். டாக்டர் ஐயா வந்து கார்ல் மார்க்ஸ், அம்பேத்கர், தென் பெரியார், இதெல்லாம் அவங்க ஒரு தத்துவ இதாக வச்சுக்கிட்டு தென் பிரபாகரன் இதை எடுத்தாப்பில். நானே வந்து 98 பாமக 4 கிடைக்கும்போது பிரபாகரன் அனுப்பின மெயிலை நானே பாமக ஆஃபீஸில் பார்த்து நான் அதை டாக்டர்கிட்ட எடுத்து காட்டிருக்கேன். அதை ரியாக்ட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆதரவான எல்லா இயக்கத்தோடையும் அவங்களுக்கு ஒரு நல்ல தொடர்பு இருந்தது. என்றாலும் ஒரு கட்டத்தில் பிரபாகரன்னா மைனஸ்ன்னு ஒரு சொல்லக்கூடிய காலகட்டங்கள் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் கலைஞருக்கு வந்து அந்த பிரபாகரன் இமேஜை, அந்த தீவிரவாத இமேஜை வைக்க எடுத்துகிட்டு போனதே கலைஞருக்கு நல்லது. கலைஞர் 96 ஆட்சிக்கு வந்துடுவார்னு என் ஃப்ரெண்டு கலைமோகன்னு ஒரு பொதுவான ஒரு பார்வை உள்ள ஒருத்தர் கூட அந்த கருத்தை பதிவு பண்ணாங்க. கலைஞருக்கு ஒரு தீவிரவாதிங்கிற இமேஜ் போய் ஒரு மிதமான அரசியல்வாதிங்கிற இமேஜ் வந்துடும். அதுவே கலைஞருக்கு ப்ளஸ்ஸுங்கிற ஒரு கருத்து கூட வைகோ பிரிஞ்சு போனதும் என்னமோ அவருக்கு கூட்டணியில் எல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது, காங்கிரஸ் கூட்டணி வரும், அந்த கூட்டணி வரும், அப்படி வரும், இப்படி வரும்ங்கிற உதவிகளும் பேசப்பட்டது. அது ஒரு காலகட்டம். அதுக்கு பிறகு 2009 பிறகு பிரபாகரன் இமேஜிங்கிறது வந்து தமிழக மக்கள் மத்தியில் ப்ளஸ் ஆகிடுச்சு. அது மிகப்பெரிய ப்ளஸ் ஆகிடுச்சு. காங்கிரஸ் 71, 80, 84, 89, 91 இந்த தேர்தல்களில் இந்திரா காந்தி குடும்பம் பெரிய வெற்றி பெற்ற போது, இந்திரா காந்தி குடும்பம் இல்லை, அவங்க குடும்பத்தின் ஆசீர்வாதத்தோடு மன்மோகன் சிங் கண்டஸ்ட் பண்ண 15 8 தோத்தார். ரீகவுண்டிங் மினிஸ்டராக தான் சிதம்பரம் ஜெயித்தார். இன்னும் அது முடிவே வரலை. ஜஸ்டிஸ் டிலேடு ஈஸ்ட் ஜஸ்டிஸ் பரீடு. எத்தனை வருஷம் அது, இன்னும் அவர் ஜெயித்தது சரியா தப்பா, அது நியாயமா? ரீகவுண்டிங் மினிஸ்டர்னு 10 முன்னாடி மோடியே பேசினார், ஆனால் ஜுடிஷியரி அதுக்குள்ளே தீர்ப்பை கொடுக்கல. இது ஜஸ்டிஸ் டிலேடிஸ் ஜஸ்டிஸ் டினைடு. நம்மளை பொறுத்தளவில் ரீகவுண்டிங் மினிஸ்டர் தான். அந்த அளவுக்கு பலரும் வந்து காங்கிரஸ் கட்சி இந்த இஷ்யூவால் பாதிக்கப்பட்டது. 91 வந்து கலைஞரே தப்பிச்சம் பழச்சோன்னு தான் ஜெயித்தார். ஒரு சீட்டு தான் வந்ததே நம்ம பார்த்தோம். பட் 2009 முத காங்கிரஸ் வந்து மக்களவைத் தேர்தலில் பாதிக்க மேற்பட்ட இடங்களை இழந்ததுன்னா இந்த இஷ்யூவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வந்துட்டு, அதில் பலரும் அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடியவங்க கூட ஜாதி மாதம் கடந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சுதந்திர போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதுக்கு பிறகு ஈழத்தமிழர் போராட்டம் தான், இந்த 3 போராட்டம் தான் ஜாதி மாதம் கடந்து வந்த ஒரு போராட்டம் தமிழ்நாட்டுக்குள்ளே. மற்றபடி போராட்டம் வன்னியர் சங்க போராட்டம் பெரிய போராட்டம், அது வன்னியருக்கு தண்ணி ஒதுக்கீடுக்கான போராட்டம். சுதந்திர போராட்டத்தில் காங்கிரஸ் வந்தது, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் திமுக வந்தது, ஈழப் போராட்டத்தில் தான் வர முடியும்னு சீமான் உறுதியாக நம்புகிறாரு. அண்ணா மாதிரி காங்கிரஸில் காமராஜ் வந்த மாதிரி, அண்ணா இந்தி போராட்டத்துக்குள்ளே அண்ணா எழும்பி வந்த மாதிரி ஈழத்தமிழர் பிரச்சனையில் ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடராட்டு அந்த பொதுவான ஒரு பிரச்சனையாட்டு, பொதுவான ஒரு பிரச்சனையாக தமிழக மக்கள் ஏற்பட பிரச்சனையில் இதை மையமாக வச்சு தனித்து போட்டிட்டால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்த மாதிரி திமுக வந்த மாதிரி நாம் தமிழரும் வர முடியும், தான் வர முடியும்னு சீமா நம்புகிறாரு. அந்த நம்பிக்கை அவர் இருக்கிறனால தான் நான் வரனாலும் எனக்கு அடுத்தால் வரக்கூடிய பிள்ளைகள் வருவார்னு சொன்னது, இந்த நம்பிக்கையை விதைக்கிறதுக்கு சொன்னாலும் கூட அவரே வர முடியுங்கிற நம்பிக்கையில் அவர் இருக்கிறாரு. அந்த வகையில் இன்றைக்கி இந்த மே 18 மாவீரர் தினம்ங்கிறது வந்து வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜில் தமிழ் மண்ணுக்குள்ளே ஒரு பெரிய இதாகி போச்சு. பிரபாகரன் படத்தையே போட முடியுமா, பிரபாகரன் மைனஸு அப்படிலாம் சொன்ன காலகட்டம் போய் பிரபாகரன் ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கு. தடை செய்யப்பட்ட இயக்கம் தான், அதோட தலைவராக இருந்தவர் தான் பிரபாகரன், இருந்தவர் தான் பிரபாகரன். ஏன்னா நான் அந்த இறுதிக்கட்ட போரில் பிரபாகரன் பற்றிய என்னுடைய வியூ வேறு, நாம் தமிழரோட வியூ வேறு. நான் பல இதுகளில் மாறுபடுவேங்கிறத நான் என்றைக்குமே சொல்ல தேங்காதவன். அந்த ஒரு பிரபாகரன் மகள்னு ஒருத்தர் வரும்போது கூட நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக தான் இருக்கும், பிரபாகரன் உயிரோடு இருக்காருங்கிறதுல வந்து உண்மை இல்லைங்கிறது தான் என்னோட கருத்தாக இருந்தது. ஏன்னா மதிப்புக்கும் மரியாதைக்குரிய என்னோடய குருக்களில் ஒருத்தரான அண்ணன், ரொம்ப மரியாதை உண்டு வேலுச்சாமி அண்ணன் சொல்லும்போது கூட நான் மாறுபட்ட கருத்தை தான் இன்றைக்கும் நான் வச்சிட்ருக்கிறேன். பட் பிரபாகரனுக்கு இமேஜிங்கிறது தமிழர் வரலாற்றில் ஒரு சினிமா தேட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இனம்னு மலையாளிகளாட்டும் மற்றவர்களாலும் விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு இனம். வேலுப்பிள்ளை பிரபாகரனுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வீரனோட ஒரு இனம்ங்கிறதுல அவங்க தமிழர்களை வந்து மலைப்போட தான் பார்க்குறாங்க. நான் லாகடமில்லா காலேஜில் படிக்கும்போதே பிரபாகரன் வந்து கேரளா நக்சலைட்டு
அவர் இங்கேருந்து தப்பி போய் அவங்கள ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா சொல்லுவாங்க. ஏன்னா வெல்வெட்டித்துறை கரையார், ஐயா வேலுப்பிள்ளை முருகபக்தர், மண்ணின் மைந்தர், விவிடி குரூப்பு, எல்டிடிங்கிறதெல்லாம் நான் இந்தியா டுடேலே படிச்சிருக்கிறேன். அவங்க தமிழர்கள் தான் தெரியும், நம்ம தமிழ் மண்ணின் மைந்தன் தான் பிரபாகரன் தெரியும். பட் பிரபாகரனுக்கு உலகளவில் யாசர் அராபத் போன்றவங்களெல்லாம் விட ஒரு இமேஜ் இருக்கும்போது, என்னோடய மலையாளி ஃப்ரெண்ட்ஸு லாகடம் இலா காலேஜில் உள்ள மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, லெப்டிஸ்ட்டு பெரிய நக்சல் மாதிரி இருந்தவர் அவர் தான் போய் அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறாருன்னா, அந்த பிரபாகரனை ஒரு தமிழன் இந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி உள்ளவங்கிறத அவங்க ஏற்றுக்க முடியாமல், அதை ஜீரணிக்க முடியாமல் பிரபாகரனை மலையாளின்னே பேசுவாங்க. எம்ஜிஆர் சப்போர்ட் பண்ணுறதையும் மையமாக வச்சு அதை பேசுவாங்க. வினோ இஸ் ப்ரோ வெல்வெட்டித்துறை தமிழருங்கிறது நமக்கு நன்றாகவே தெரிஞ்ச ஒரு விஷயம்னு சொல்லும்போது, ஒரு பெருமை மிக ஒரு அடையாளமாக பிரபாகரன் இருக்கிறத வந்து தமிழருக்கு அதை கொடுக்கக்கூடாதுங்க அடிப்படையில் லாகடமிலா காலேஜில் நான் படிக்கும்போது என்னோட மலையாளி நண்பர்கள் பேசுவாங்க. பட் இது ஒரு சைடு இருந்தாலும் கூட நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிடுறேன்னா, நாம் தமிழர்லேருந்து கொள்கை ரீதியாக வேறுபடக்கூடியவங்கிறது நான் சொல்லிடுறேன். என்னை வந்து நாராயண் நாயர் காலேஜில் அட்டன்ஸே வரல, எக்ஸாம் எழுத முடியாதுன்ட்டார். நான் நோ அப்ஜெக்ஷன் வாங்கும்போது இங்கே நேரம் காலேஜில் கண்டுட்டு இல்லைன்ட்டார். அப்போ நீங்கள் எக்ஸாம் எழுத உங்களுக்கு அனுமதி கிடையாதுன்ட்டார். அப்போ சோமபிரசாத்னு சிபிஎம்லேருந்து ஒரு யூனிவர்சிட்டி யூனியன் கவுன்சிலர், அவர் பிற டிஸ்ட்ரி ராயசபா எம்பியானார், இது கொல்லம் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் சேர்மன் ஆனார், சிபிஎம்மில் இருக்கிறாரு. அப்போ அவர் லீடர், அவர்கிட்ட போய் நான் சொன்னேன் இப்படி எக்ஸாம் எழுத விட மாட்டேங்கிறாருன்னு சொன்னேன். உடனே அவர் உடனே நாராயண் நாயர்ட்ட கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் இருந்தால் என் அனியனானும் ரவீந்திரன் எக்ஸாம் எழுதி யாரும் எக்ஸாம் எழுதாமல் பற்றில்ல, ரவீந்திரன் பரிச்சை எழுதலைனா அங்கே யாரும் எக்ஸாம் எழுத முடியாது, அப்ஜெக்ஷன் கொடுங்கன்னு அப்பில் கொடுத்தேன். அப்பிறகு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், உங்களை வரும்போது ஒரு எம்பி எம்எல்ஏ பார்க்கலான், இல்லை ராஷ்ட்ரீயக்காரனாக என்ன பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஏன்ட்ட சொன்னார். அது அவர் ஏன்ட்ட சொன்னது, ப்ரொட்டர்னிட்டி இஸ் சம்திங் மோர் தேன் லாங்குவேஜ், வாட் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் எ டம் பர்சன், நீயும் நானும் சகோதரன்னு சொல்லி என் சகோதரனுக்காக நான் இது பண்ணேன்னு சொன்னார். ஸோ ப்ரொட்டர்னிட்டி ஆங்கிளில் நான் பெருசாக எடுக்கக்கூடிய வந்தான். பட் அதே காம்பஸுக்குள்ளே வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஒரு பெரிய தமிழனுங்கிறத பொறுக்க முடியாத மலையாளி ஸ்டூடெண்ட்ஸும் இருந்தாங்க. ஸோ இது மொத்தத்தில் இது என்ன பார்க்குறேன்னா, பிரபாகரங்கிறது ஒரு தமிழகனின் தினத்தில் ஒரு பெரிய அடையாளங்கிறது தான். அந்த அடையாளம் வந்து ஒரு நெகட்டிவ் ஆட்டு, அதுக்கு வாக்கு வலிமை இல்லை, அதை தொட்டாலே அது மைனஸுங்கிறத தாண்டி அது ஒரு ப்ளஸ்ஸுங்கிறத துலங்க செய்கிறதுல சீமானுக்க பங்களிப்பு மிகப்பெரியது. இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழருக்கு கட்சிக்கு பலமே அது தான். மீண்டும் நான் சொல்கிறது என்னென்னா, யதார்த்த நிலைமையை நான் சொல்கிறேன், நான் அதில் எதிலெல்லாம் மாறுபட்டு நிற்கக்கூடியங்கிறதையும் நான் பதிவு பண்ணுறேன். இன எழுச்சிங்கிறது நாம் தமிழருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அடையாளம். இன்னும் சொல்லப்போனால் பிரபாகரங்கிற அதுக்கு பின்னாடி சீமானுக்கலன்னா சீமான முத்திரகுத்தியே காலி பண்ணிடுவாங்க. பிரபாகரங்கிற அந்த கவசத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீமானுக்கு எதிராக என்ன நீங்கள் அம்பு வீசினாலும் அதெல்லாம் அவருக்கு பூக்களாக தான் வந்து ப்ளஸ்ஸாக தான் மாறும். அது காரணம் பிரபாகரங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு தமிழர் வரலாற்றில் மிகப்பெரிய அடையாளத்தின் பின்னாடி சீமான் இருக்கிறது தான் காரணம். ஆனால் சார், நீங்கள் பிரபாகரன் அவர்கள் ப்ளஸ் அப்படின்றீங்க, ஆனால் அதை விமர்சிக்கிற பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஈழ அரசியல்ன்றது தமிழ்நாட்டு வாக்கு வங்கியில் வந்து அதிக அளவு பிரதிபலிக்கலை அப்படின்ற, இந்த ஈழ அரசியலும் வாக்கு வங்கியும் ஒன்றாச்சு பார்க்குறாங்க, இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா அந்த கருத்தில் வந்து மாறுபடுறேன். சீமான காஸ்ட் நியூட்ரலாக அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவானவனாட்டு மக்கள் பார்க்குறதுக்கு பிரபாகரன் தான் காரணம். எடப்பாடி அப்படி பார்க்கலையே, எடப்பாடியை கவுண்டர் கட்சி ஒன் இயருக்கு ஈல்டாவுடைய கட்சின்னு தானே பார்க்குறாங்க. இத்தனையும் பெரிய கட்சி, 62 எம்எல்ஏ ரிட்டை லட்சம்னு இருந்தால் கூட அவர் அப்படி தானே பார்க்குறாங்க. பட்டு சீமான பொதுத்தள தலைவராட்டு சுதந்திர போராட்டம், இந்தி போராட்டம் மாதிரி ஈழப் போராட்டத்தை வந்து ஜாதி கடந்த ஒரு போராட்டம் மட்டும், அதில் ஒரு பொதுத்தள அடையாளம் மட்டும் சீமான பார்க்குறாருன்னா, சீமானுக்கு பின்னாடி நிற்கக்கூடிய வேலுப்பிள்ளை பிரபாகரன் தான் நூற்றுக்கு நூறு காரணம். சார், இப்போ அதை தாண்டி வந்து ஒரு காலத்தில் வந்து அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களே வந்து இந்த பிரபாகரன் இந்த ஈழ அரசியல் வந்து எதிர்த்தாங்க. எந்த காரணத்துக்காக சார் அவங்க அந்த ஆதரவு அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தாங்க? அவங்க கருணாநிதி என்ன பண்ணுறாரோ அதுக்கு தக்கன இது பண்ணுறாப்புல. ஒருக்கா பிரபாகரனை கைது பண்ணி கொண்டு வரணும்னு சொன்னாப்புல, இன்னொரு தடவை ஒரு பிரபாகரனை வீழ்த்தினா 1000 பிரபாகரன் தோன்றுவார்னு சொன்னாங்க. அப்போ அந்த இடத்துக்குள்ளே கருணாநிதி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு எதிரான முடிவு எடுத்து தான் ஜெயலலிதா மேயர் போனாங்க. இந்த இடமும் தான் ஈழப் பிரச்சனையில் மத்திய அரசுக்கு எதிராக கலைஞர் போயிருப்பாருன்னா அதிமுக காங்கிரஸ் பாமக சேர்ந்து ஆட்சி அமைஞ்சிருக்கும். இந்த இடமும்
நான் வந்து கருத்தியல்ல மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் கலந்திருக்க முடிவு வந்து அந்த முடிவை மையமாக வச்சு தான் நாம் தமிழருக்கு அரசியலே போகுது. கலைஞர் வந்து தமிழ் இனத்துக்கு துரோகம் பண்ணிட்டார்னா அவங்க எடுக்கிறாங்கன்னா மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் கலைஞர் வந்து சென்ட்ரல் எடுத்து போனார்னா காங்கிரஸ், பாமக, அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைஞ்சிருக்கும். ஸோ மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் கலைஞர் அப்படி தான் ஒரு முடிவு எடுக்க முடியுங்கிறதா என்னோடய கருத்து. ஆக ஜெயலலிதா கலைஞர் பிரபாகரனுக்கு எதிராக இருந்தார்னா பிரபாகரனுக்கு ஆதரவாக இருப்பாங்க, கலைஞர் பிரபாகரனுக்கு ஆதரவாக இருந்தால் எதிராக இருப்பாப்பில்ல. ஸோ அதில் பாலைவன ரோஜாக்கள்லேயே சுந்தரம்பிள்ள சபாரத்தனம் பேர சத்யராஜுக்கு கலைஞர் வச்சுருப்பார். அப்போ கலைஞர் கொடுத்த நிதியை பிரபாகரன் வாங்கலை, எல்லாத்தையும் கொடுக்கும்போது வாங்கலை. கலைஞர் வந்து பிரபாகரன் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் மாறிப்பட்ட ஒரு ஆட்சி இருக்குன்னு சொல்லும்போது தீவிரவாதம் ஜனநாயகம் அங்கே இருக்காதுன்னு பிரபாகரன் சொல்கிறாருன்னு முரசொலியில் பிரபாகரனுக்கு எதிராட்டும் எழுதியிருந்தார். ஸோ ஒவ்வொரு அந்த காலகட்டமும் அவங்களுக்கு இடையில் உள்ள அந்த அரசியலுக்குள்ளே ஈழ அரசியலை மையமாக வச்சாப்பில்ல. எம்ஜிஆர் வந்து மலையாளி மலையாளின்னு சொன்னதுனால எம்ஜிஆர் வந்து தன்னை தமிழ்நாட்டு காட்டுறதும் தமிழன் இதுக்காக காட்டுறதுக்கும் வேலுப்பிள்ளை பிரபாகரனை கையில் எடுத்து ஐடென்டிஃபை பண்ணி இவர் தான் அந்த இதில் பெரிய அளவில் வர முடியுங்கிற லெவலில் இந்திரா காந்திக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் சரி, ஃபண்டு பண்ணனாலும் சரி, அவர் பேக் பண்ணனாலும் சரி, மிகப்பெரிய அளவில் பிரபாகரனுக்கான பங்களிப்பை வந்து எம்ஜிஆர் செய்தார்னா நீங்கள் என்ன பெரிய தமிழர் தலைவர், உங்களோட நான் தமிழனுக்காக இருக்கக்கூடியவர்னு கலைஞருக்கு எதிராட்டு அந்த களமாடுதலும் எம்ஜிஆர்கிட்ட இருந்து. ஸோ அவங்க அரசியல் தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க ஜெயிக்கிறதுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க அரசியலை மையமாக வச்சு ஈழ இதுகளை எடுத்துட்டுறாங்க. அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம்லாம் கலைஞர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருப்பாப்பில்ல, அந்த மாதிரி செல்வா இவங்கள்லாம் கலைஞர்கிட்ட நெருக்கமாக இருப்பாங்க, கலைஞர் தமிழ் அந்த இதுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ எம்ஜிஆர் வந்து தனக்கான ஒரு ஈழ ஒரு வீரராட்டு எடுத்தது பிரபாகரன். சார், தாண்டி வந்து இப்போது ஈழ படுகொலையில் வந்து காங்கிரஸ் தான் காரணம்னு சொல்லி சீமானவர்கள் எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த தேர்தலில் வந்து குறிப்பாக வந்து காங்கிரஸையும் அவர் எதிர்த்த ஒரு விஷயம்ன்றது, அதாவது குறிப்பாக இந்த ஈழம் சம்மந்தமான விஷயங்கள், அது கரெக்டான ஸ்ட்ராட்டஜியாக நினைக்கிறீங்களா? கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தான், அல்லது சீமான ரெலவெண்டாக போயிடுவார். நீங்கள் வாக்கெடுத்து சாதிச்சா தான் ரெலவெண்டாக இருக்க முடியும். ஸோ காங்கிரஸும் பாஜகவையும் அவர் எதிர்த்தார், திமுகவும் அதிமுகவும் எதிர்த்தார். இதில் தான் சீமான் ரெலவெண்டாக இருக்கிறாரு. வேலுப்பிள்ளை பிரபாகரன் பின்னணியில் ஒரு ஹீரோ இமேஜில் தான் சீமான் ரெலவெண்டாக இருக்க முடியும். இதனால தான் ஷியாமணனுக்கு இது புரியலை, சவுக்கு சங்கருக்கு புரியலை, தமிழா தமிழா பாண்டியனுக்கு புரியலை, இவர் சுமன் ஸ்ரீராமனுக்கு புரியலை. இது வந்து மூப்பனார் மாதிரியோ தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் மாதிரியோ ஐயா மூப்பனார் மாதிரியோ அண்ணன் வைகோ மாதிரியோ டாக்டர் ஐயா மாதிரியோ உள்ள ஒரு இயக்கம் அல்ல. இந்த இயக்கத்தின் தன்மையே தனித்து ஹீரோயிசத்தோடு நிற்கிறவங்க தான் இந்த இயக்கம் நீடித்து நிலை பெற்று பாய்ச்சலில் போயிட்டுருக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் நான் வந்து சீமானோட வளர்ச்சியை வந்து பிரபாகரன் பின்னணியில் தனிச்சு போட்டியிட தான் சீமானுக்கு வளர்ச்சிங்கிறத சொன்னேன். அதனால தான் தினமலர் அந்த பத்திரிக்கை பொய் சொல்லும் போது தினமலர் பொய் செய்தி போடுறாருங்கிறதும் அதை சவுக்கு சங்கர் எடுத்து கையாளுறதில் எந்த பிரயோஜனம் எனக்கு யாருக்கும் வரப்போகிறதில்லைங்கிறது நான் ஆணித்தரமாக அடித்து சொன்னேன்னா அவங்களோட தன்மையும் அவங்களுக்குள்ள ஆதரவுகளையும் தனித்து போட்டி பிரபாகரன் இமேஜ் ஹீரோயிசம் தான் அவங்களுக்கு. இது அதை சீமான் தெளிவாக புரிஞ்சிட்டு இருந்தனால தான் நான் கூட்டணி போனோம்னா எங்கள் தலைவர் பிரபாகரன் படுப்போம் எந்திரிச்சு ஓடிடுவாங்களே அதை சொல்கிறப்ப. ஏன்னா இப்போ தம்பி திராவிட சிவா கூட பிரபாகரன் இதுக்கு வந்து விஜய் போடலைன்னு சொன்னாப்பில்ல. இந்த வருஷம் ஒரு வேலை போடலாம், அது விஜய்க்க முடிவு, கழிஞ்ச வருஷம் போடலைங்கிறத திராவிட சிவா தம்பி எக்ஸ்பிளைன் தம்பி அதை ஹைலைட் பண்ணிகிட்டு இருந்தாப்பில்ல. ஸோ சீமானோட இந்த இதுங்கிறது வந்து ஒரு ஹீரோயிசத்தோட ஒரு பெரிய ஹீரோவுக்கு பின்னாடி நின்று அதே ஹீரோயிசத்தோட பயணிக்கிறது தான் அவருக்கு பலன் கொடுக்கும். அந்த வகையில் எல்லா கட்சியும் அவர் எய்த்து அடிக்கிறது தான் அவருக்கு லாபம். அதே வேளையில் அவர் வைகோப்பம் எதுக்கல்ல, டாக்டரியாவை எதுக்கல்ல, திருமாவளவன் எதுக்கல்ல, வேல்முருகன் எதுக்கல்லான்னு சொன்னால் நட்பு சக்தி, அவங்க கூட்டணிக்கு போகும்போது அவங்க 22-24 தொகுதியிலையும் நிற்கக்கூடிய அவங்க வாக்காளர்கள் அவங்க தொகுதி தவிர மற்ற தொகுதியில் நாம் தமிழருக்கு ஆதரிக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கும்போது அது ஸ்ட்ராட்டஜிக்கலாக இவங்கள எது காண்டாம். மேலே இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த நாலு பேரையும் ஏற்றா போதும்னு சீமான் போகிறாரு. என்னை பொறுத்தவரை அது சரியான வேகமாக தான் நான் பார்க்குறேன். சீமானை பொலிட்டிக்கலி ரெலவெண்டாக வைத்துக்கிட்டு சீமானுக்கு அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு துணை போடக்கூடிய விவகாரம் தான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி.